சாத்தான் குளம் அருகே உள்ள இடச்சி விளை எம்எல் தேரிக்காட்டு பகுதியில் துப்பட்டாவால் கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த இளம்பெண் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சுடிதார் அணிந்த பெண்ணை பைக்கில் காட்டுக்குள் அழைத்துச் சென்ற இளைஞர் ஒருவர் சிறிது நேரம் கழித்து தனியாக அதிவேகத்தில் திரும்பிச் செல்வதை கண்டுபிடித்தனர். இருசக்கர வாகன பதிவெண்ணை வைத்து துப்பு துலக்கிய போலீசார் பைக்கில் தப்பியவர் கூவன் கிணறு பகுதியைச் சேர்ந்த அந்தோனிராஜ் என்பதையும், அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து தனது காதல் மனைவி ஜான்சிராணி கீதாவை பைக்கில் அழைத்து வந்து தேரிக்காட்டுக்குள் கொலை செய்துவிட்டு தப்பியதையும் கண்டுபிடித்தனர். விசாரணைக்காக போலீசார் அவரது வீடு தேடிச் சென்ற போது அந்தோனிராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு வெவ்வேறு சாதியைச் சேர்ந்த இருவரும் காதலித்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டதாகவும், இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 2 வருடமாக அந்தோனிராஜ் ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல் வேறு பெண்களுடன் பழகி கொண்டு ஊதாரியாக சுற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் பிரச்சனை உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் தனது மனைவி வேறு நபர்களிடம் பேசுவதையும் சந்தேக கண் கொண்டு பார்த்த அந்தோனிராஜ் அவரை அடித்து உதைத்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டு 2 குழந்தைகளையும் மாமியார் வீட்டில் விட்டுவிட்டு மனைவி ஜான்சிராணியை மட்டும் பைக்கில் அழைத்து கொண்டு தாங்கள் காதலித்த போது தனிமையில் சந்திக்கும் இடமான தேரிக்காட்டு பகுதிக்கு அந்தோனிராஜ் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு வைத்து துப்பட்டாவால் மனைவியின் கழுத்தை நெறித்து கொலை செய்து சடரத்தை புதரில் மறைத்து போட்டுவிட்டு வீட்டிற்கு தப்பி வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் தனது மனைவியை கொலை செய்த விரக்தியில் இருந்த அந்தோனிராஜ் தானும் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். காதல் தம்பதிக்குள் நீடித்த பரஸ்பர சந்தேகத்தி அவர்களது ஏதுமறியா 2 சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆதரவற்றவர்களாக்கிவிட்டதுதான் சோகம்.